வணக்கம் மாணவர்களே நம்மளுடைய இரண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை எல்லோரும் எடுத்துக்கோங்கம்மா பக்கம் ஐம்பத்தி மூணாவது பக்கத்தை எடுத்துக்கோங்க சென்ற வகுப்பின் தொடர்ச்சிகளை தான் என்ன செய்ய போகிறோம் அன்னைக்கு பார்க்க போகிறோம் போன வகுப்பில் என்னதுமா பார்த்தோம் ஆத்தி சுடியை பார்த்தோம் அதில் இப்போ எல்லாரும் படிச்சிங்களா நன்மை கடைபிடி நீர் விளையாடல் நூல் பழக்கல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேர்பட ஒழுகு என்னதுமா நேர்பட ஒழுகு இதோட பொருள் விளக்கத்தை பார்த்துலாமா பாருங்க இங்கே ஒரு சிறுவன் நிற்கிறான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் சேமூரை சேர்ந்த சிறுவன் முகம்மது யாசின் அதாவது இவனோட பேர் என்னதுமா முகமது யாசின் இவன் வந்து ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சேமூர் ஒவ்வொரு நம்ம தென்காசி மாவட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி தானே தென்காசி மாவட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருப்பீங்க அப்படி தானே அதே மாதிரி செய்தான் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சேமூரை சேர்ந்த சிறுவன் முகம்மது யாசின் இவனோட பேர் என்னதுமா முகமது யாசின் அரசு பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறான் அப்படின் இருக்கு அவனோட கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லுவாங்கல்ல அரசு பள்ளி அந்த பள்ளியில் இவன் எந் எந்த கிளாஸ்மா படிக்கிறான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறான் நம்ம கூட தான் என்ன செய்கிறான் படிக்கிறான் நீங்களும் இரண்டாம் வகுப்புக்கு தானே படிக்கிறீங்க அதே மாதிரி இவனும் இரண்டாம் வகுப்பு என்ன செய்கிறான் படிக்கிறான் ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் போது சாலையோரத்தில் அதாவது பள்ளிக்கு செல்லும் போது சாலையோரமாக இவன் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கான் அப்போ ஐம்பதாயிரம் ரூபாவை கண்டான் இங்கே பார்த்தீங்களா இவன் வாரான் பள்ளிக்கு செல்லும் போது சாலையோரமாக வாரான் அப்போ என்ன கீழே பார்க்குறான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கட்டாக வந்து என்ன செய்யுது கிடக்குது கீழே கிடக்குது அடுத்து என்ன பண்ணுறான் பாருங்கள் அப்பணத்தை ஆசிரியரின் உதவியுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தான் அவங்க டீச்சர்கிட்ட அவங்களோட கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க கொடுக்குறான் கொடுத்துட்டு நான் கீழே கடந்து எடுத்தேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட குடு அவங்க டீச்சர்கிட்ட என்ன செய்கிறான் கொடுக்குறான் அவங்க என்ன செய்வாங்க உடனே இந்த பணம் யாருக்குள்ளதோ அப்படின்னு நினச்சி அதை வந்து உரியவங்களுக்கு தான் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களும் அந்த பையனும் அந்த சி அந்த பையனும் டீச்சர் என்ன செய்கிறாங்க காவல் நிலையத்தில் கொண்டு போய் கொடு அவனுக்கு காவல்துறையினர் வாழ்த்து தெரிவித்தனர் பலரும் யாசினை பாராட்டினர் ஒரு சிறுவனாக இருந்துக்கிட்டு அந்த பணத்தை வந்து முதல்ல யார் யார்கிட்ட கொடுக்குறான் அவனோட ஆசிரியர்கிட்ட கொடுக்குறான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க இது உரியவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு காவல்துறையிட்ட வந்து என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க இவங்க அந்த பணம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கள்ல யாருக்கு இட போட்டாங்களோ அவங்கள்ட இந்த பணம் கொடுக்கப்படும் சொன்னோட சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி இவங்களும் என்ன செய்கிறாங்க காவல்துறையிட்ட வந்து கொடுக்குறாங்க அதுக்கு இவன் செஞ்ச நர்ச்செயல் காண்டி என்ன செய்கிறாங்க இவனை பாராட்டி அவனுக்கு என்ன செய்கிறாங்க வாழ்த்து தெரிவிக்க இவன் செஞ்சது கரெக்ட் தானமா இதே மாதிரிதான் எல்லாருமே என்ன செய்யணும் நல்ல பழக்கத்தை கடைபிடிக்கணும் நேர்பட ஒழுகு நேர்மையாக இருக்கணும் பார்த்திங்களா இப்போ எல்லாருமே என்ன செய்கிறாங்க இவனோட இந்த சிறுவனோட செயலை கண்டு என்ன செய்கிறாங்க நிறையா பேர் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பாராட்டுதாங்க அப்போ நமக்கு எப்படி இருக்கும் ஒரு சந்தோஷமாக ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் எல்லாரும் பாராட்டும் போது நம்மளுடைய நேர்மையான செயலுக்கு பாராட்டும் போது எப்படி இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படி தானே மாணவர்களாகிய நீங்களும் என்னம்மா செய்யணும் அப்படின்னா எங்கேயாவது பணம் கிடந்தது ஏதோ ஒரு பொருள் கிடந்தது அப்படின்னா என்ன செய்ய உடனே என்ன செய்யக்கூடாது வீட்டுக்கு எடுத்து போக போகக்கூடாது அது வந்து தவறான விஷயம் இது பொருள் யார் ஏதோ ஒன்று ஸ்கூலுக்கு வார வழியில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூலில் வந்து என்ன செய்யணும் கொடுக்கணும் நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படி தானே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிக்கும்போது செகண்ட் ஸ்டாண்டர்டில் போதுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய அக்கா மாதிரிலாம் என்ன செய்வாங்க கொலுசு கம்மல் ஏதாவது கீழே ஒன்று போட்டுக்கிட்டே போ இது பண்ணிடுவாங்க அது வந்து தெரிஞ்சு போட மாட்டாங்க தெரியாமல் போட்டிருப்பாங்க அதை யாராவது வந்து எடுத்து கொடுக்கும்போது நம்ம ப்ரேயர் நடக்கும்ல ப்ரேயர் நடக்கும்போது சார் வந்து என்ன செய்வாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க யார் வந்து கம்மலை கீழே போட்டிருக்கா கொலுசு போட்டிருக்கீங்க பணம் இங்கே கிடந்தது இந்த பொருளுக்கு சொந்தக்காரங்க யார் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சார் சொல்லுவாங்கல்ல அதை எடுத்து கொடுத்தவங்களோட பேரையும் வந்து என்ன செய்வாங்க சார் வந்து பெருமையாக சொல்லுவாங்க அப்படி தானே என்ன செய்வாங்க எல்லாருமே எல்லா அண்ணன் அக்கா எல்லாரும் என்ன செய்வாங்க அவனுக்கு இந்த பையன் நேர்மையாக நடந்ததுக்கு என்ன செய்வாங்க பாராட்டு தெரிவிப்பாங்கல்ல கிளாப் பண்ணுவாங்கல்ல ஸ்கூலில் அப்போ நேர்மையாக இது ஆகும்போது நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி தானே எதையுமே எந்த பொருளுக்குமே நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது கூடாது நம்ம தொலைச்சவங்க என்ன செய்வாங்க ஒரு பக்கம் உட்காந்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த பொருளை எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தாங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியும் தவறி கீழே விட்டுருதாங்க அந்த பொருளை வந்து அவங்கள்ட்ட ச ஒப்படைக்கும்போது எப்படி இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மளே என்ன செய்வாங்க வாழ்த்துவாங்க நம்ம வந்து எப்பொழுதுமே நேர்மையாக இருக்கணும் அடுத்தவங்க பொருளுக்கு வந்து என்னை என்னைக்குமே ஆசைப்படக்கூடாது சரிங்களாமா அதுக்கு தான் இதுக்கு நேர்பட ஒழுகு இதோட பொருள் விளக்கம் புரிஞ்சிருச்சா நேர்மையாக இருக்கணும் அடுத்தவங்க பொருளுக்கு என்றைக்குமே ஆசைப்படக்கூடாது உரிய உங்கள்ட்ட அந்த அடுத்து பாருங்க நோயினுக்கு இடம் கொடையல் என்னதுமா நோயினுக்கு இடம் கொடையல் இதோட பொருள் விளக்கத்தை பார்க்கலாமா வாங்க பார்ப்போம் பாருங்க இங்கே ரெண்டு அழகான குரங்கு இருக்குது ஒன்று அம்மா குரங்கு ஒன்று குட்டி குரங்கு இருக்குது எல்லாருக்கும் குரங்கு பார்த்துருப்பீங்க அப்படி தானே மரத்தில் பொழுது என்ன செய்யும் மரத்தில் தான் இருக்கும் பார்த்துருப்பீங்க இதில் குட்டி குரங்கு என்ன சொல்லுது பாருங்க அம்மா நாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லுது இந்த பெரிய குரங்கு இருக்குல்ல இது வந்து அம்மா குரங்கு இதுகிட்ட வந்து இந்த குட்டி குரங்கு என்ன சொல்லுது நம்ம எங்கம்மா போக போகிறோம் அப்படின்னு கேட்குது என் நண்பர்களை பார்க்க போ பார்க்க போகலாம் வா சின்னு இந்த குட்டி குரங்கு பேர் என்ன பேரு சின்னு குட்டி குரங்கு பேர் என்னம்மா சின்னு என் நண்பர்களை பார்க்க பார்க்க போகலாம் வா சின்னு அதாவது இந்த அம்மா குரங்கு சொல்றது என்னோட ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்க பார்க்க போறேன் வா உன்னையும் கூப்பிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இதோட நண்பர்களை யாரை முதல்ல போய் பார்க்க போறாங்க பாருங்க அங்கே பார் சேவல் அது விடியற் காலையிலேயே எழுந்துவிடும் தெரியுமா என்னது அம்மா குரங்கு வந்து என்ன சொல்லுது அங்க பார் இங்க பாருங்க ஒரு அழகான ஒரு கூரை வீட்டுக்கு மேல என்ன செய்யுது இந்த சேவல் வந்து நிக்கிது அதை பத்திதான் இந்த அம்மா குரங்கு சொல்லுது அங்கே பார் சேவல் அது விடியற் காலையிலேயே எழுந்துவிடும் தெரியுமா அப்படின்னு சொல்லுது அதுக்கு இந்த குட்டி குரங்கு சின்ன என்ன சொல்லுது ஏனம்மா அப்படின்னு கேக்கு அது இவங்க சொல்கிறாங்க அது காலையிலே எழுந்துரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சின்ன என்ன சொல்லுது ஏன் அம்மா அப்படின்னு கொஸ்டின் கேட்குது அப்போ நீங்களும் கேட்பீங்கள்ல காலையில எதுக்கு சீக்கிரமாக எழுப்புறீங்க எது ஏன் எதுக்கு அப்படின்னு நீங்களும் கேட்பீங்கள்ல அதே மாதிரி இது என்ன செய்யுது கேட்குது அது வந்து இப்போ காலையிலே அதிகாலையிலேயே எந்திக்கிறது நல்ல விஷயம் தானே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படி தானேம்மா அதிகாலையே என்ன செய்யணும் அந்த காலத்துல என்ன செய்வாங்க சேவல் கூவுறதுக்கு முன்னாடியே என்ன செய்வாங்க எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சி பொழுது விடிஞ்சது எந்திரிச்சு என்ன செய்வாங்க வேலைகளுக்கு போவாங்க அந்த காலத்துலலாம் அலாரம்லாம் கிடையாது இப்போ அலாரம் வச்சாலும் நம்ம வந்து எந்திக்க போகிறது கிடையாது ஆனால் அப்போ வந்து சேவல் கூவுற சவுண்டை வச்சே என்ன செய்வாங்க இத்தனை மணி ஆகுது நம்ம காலையிலே எந்திரிச்சு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு இருந்தாங்க அதே மாதிரி தான் காலையிலே எழுந்து விடும் தெரியுமா அப்படின்னு சொல்லுது அடுத்து பார்த்து அதை சொல்லி முடிச்சதும் அடுத்த நண்பரை பார்க்க போகுது அடுத்த நண்பரை பாரு பார் யானை அது விரும்பி குளிக்கும் அப்படிங்குது அம்மா குரங்கு சொன்னதும் அதுக்கு குட்டி குரங்கு என்ன சொல்லுது ஏன் அம்மா மறுபடியும் கேக்கு ஏன் அம்மா அப்படி இப்படின்ட்டு காலையிலே எழுந்திரிச்சு கா காலையிலேயே நம்மளுடைய காலை கடன்களை பண்ணுறது நல்ல விஷயம் அப்படி தானே காலையிலே எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணி குளிக்கிறது நல்ல விஷயம் தானே அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு காலையிலே என்ன செய்யுது இங்கே ஒரு அழகான பெரிய யானை வந்து என்ன செய்யுது குளிச்சிக்கிட்டு இருக்கு பெரிய ஆற்றுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு குளிச்சுக்கிட்டு departure ke adó par, யானை அது விரும்பி குளிக்கும் குளிக்கிறது அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் அது குளிக்குது அடுத்து என்ன செய்கிறாங்க இதை சொல்லி முடித்ததும் என்ன பண்ணுறாங்க அடுத்த ஃப்ரெண்டாக என்ன செய்ய அடுத்த நண்பராக பார்க்க போகுது அடுத்து பாருங்கள் யாரை பார்க்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புள்ளி மான் இருக்குது அப்படி தானே அழகான மான் ஒன்று நிற்கிது அதோ பார் மான் அது சுறுசுறுப்பாய் ஓடி விளையாடும் அப்படின்னு அம்மா குரங்கு கேட்குது அதுக்கும் குட்டி குரங்கு என்ன சொல்லுது பாருங்கள் ஏன் அம்மா அப்படின்னு மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்குது ஏன் எதுக்கு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அது வந்து என்ன செய்து கேட்குது அதுக்கு மான் வந்து சுறுசுறுப்பாக எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கும் காலையிலே சுறுசுறுப்பாக இருக்கிறது நல்ல விஷயம் தானே அதுக்கு தான் இந்த மானை சொல்லுது அடுத்து பாருங்கள் அடுத்த நண்பர போய் பார்க்க போகுது பாருங்கள் அதோ பார் முயல் அது கீரை பழங்களை விரும்பி சாப்பிடும் அப்படின்னு சொல்லுது அதுக்கும் இந்த குட்டி குரங்கு என்ன சொல்லுது ஏன் பதில் சொல்லுங்கள் அம்மா அப்படின்னு சொல்லுது உடனே என்ன செய்யுது சத்தான காய்கறிகளை வந்து சாப்பிடணும் தானே உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா முதல்ல என்னது சத்தான உணவு வகைகளை சாப்பிடணும் இதில் வந்து காய் காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகள் எல்லாமே வந்து என்ன செய்யணும் சாப்பிடணும் அப்படி தானே அப்போ அதெல்லாம் சாப்பிட்டா தான் என்ன செய்ய முடியும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் கீரை எல்லாம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஆனால் நம்ம என்ன செய்வோம் அதைத்தான் ஒதுக்கி வைப்போம் அப்படி யாரும் என்ன செய்யக்கூடாது கீரை வேண்டாம் அப்படின்னே சொல்லக்கூடாது கீரையும் உணவுல டெய்லி சேர்த்துக்கிடணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் உன் கேள்விகளுக்கு ஒரே பதில்தான் எல்லாம் செய்தால் நோயின்றி வாழலாம் அதுக்கு குட்டி குரங்கு என்ன சொல்லுது ஓ புரிந்தது அம்மா அப்படின்னு சொல்லுது இதையெல்லாம் காலையிலே அதிகாலையிலே எந்திச்சு இது பண்ணுறது நல்ல விஷயம் அப்படி தானே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் டெய்லி குளிக்கணும் அப்புறம் சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படி தானே சத்தான உணவு வகைகளை சாப்பிடணும் இதெல்லாம் அன்றாடம் செஞ்சால் நம்ம வந்து என்ன செய்யலாம் நோய் இல்லாமல் வாழலாம் நோய் இல்லாமல் வாழலாம் அதுக்கு தான் நோயினுக்கு இடம் கொடைல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ புரிஞ்சுதாம்மா உங்களுக்கு அன்றாடம் நம்ம வந்து ஆரோக்கியமாக இல்லாமல் வாழணும் அப்படின்னா இந்த எல்லா முறைகளையுமே என்ன செய்யணும் கடைபிடிக்கணும் முதல்ல அதிகாலையிலே எந்திக்கணும் காலை கடன்களை முடிக்கணும் வாக்கிங் அதாவது உடற்பயிற்சி செய்யணும் ஆரோக்கியமான உணவுகளை என்ன செய்யணும் சாப்பிடணும் இதெல்லாம் அன்றாடம் நம்ம செஞ்சால் வாழ்க்கையில் எந்த நோய் நொடிகளுமே நம்மளை அண்டாது அதுக்குத்தான் நோயினுக்கு இடம் கொடையல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ புரிஞ்சுதா அந்த எல்லா விளக்கங்களும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப பாருங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்கனவே இந்த அஞ்சு வாக்கியங்களை நடத்திருக்கேன் என்னதெல்லாம் நடத்திருக்கேன் நன்மை கடைபிடி நீர் விளையாடல் நூல் பழக்கல் நேர்பட ஒழுகு நோயினுக்கு இடம் குடையல் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கேன் நடத்தியிருக்கேன் அப்படி தானே இந்த அஞ்சையுமே நீங்கள் சேர்த்து ஹோம் ஒர்க்காக என்ன செஞ்சுருக்கணும் எழுதியிருக்கணும் டூ டைம்ஸ் எழுதியிருக்கணும் ஏற்கனவே என்ன செய்வீங்க அதை சேர்த்து சேர்த்து மூணு தடவை மூணு வாக்கியங்களையும் என்ன செஞ்சுருப்பீங்க எழுதியிருப்பீங்க அப்படி தானே எதெல்லாம் நன்மை கடைபிடி நீர் விளையாடல் நூல் பழக்கல் இதோட சேர்த்து என்ன செய்யணும் நேர்பட ஒழுகு நோயினுக்கு இடம் கொடை இந்த அஞ்சையும் சேர்த்து டூ டைம்ஸ் என்ன செஞ்சிருக்கணும் எழுதியிருக்கணும் சரிங்களாமா இப்ப புரிஞ்சுதா எதெல்லாம் எழுதணும் நன்மை கடைபிடி நீர் விளையாடல் நூல் பழக்கல் நேர்பட ஒழுகு நோயினுக்கு இடம் கொடை நீங்கள் உங்களுக்கு திரும்ப திரும்ப எதுக்கு எழுத சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அப்போ மாதிரி என்ன செய்வீங்க படிப்பீங்க உங்களுக்கு நல்லா புரியும் எல்லாமே புரியும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் திரும்ப திரும்ப நாங்கள் வந்து இருக்கோம் அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கை என்ன செய்யணும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எழுதுங்க படிங்க வீட்டில் உட்காந்து எல்லா இதையுமே என்ன செய்யணும் நோட்டில் எழுத எழுதி எழுதியிருக்கணும் படிச்சிருக்கணும் சரிங்களாம்மா நன்றி மாணவர்களே இதன் தொடர்ச்சிகளை அடுத்த வகுப்பில் பார்க்க